கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பு திருப்பலி நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருப்பவர் தந்தை ஆரோன் அவர்கள், சிவகங்கை மறை மாவட்ட குரு. ஏற்கனவே ஓரிரு முறைகள் நமக்காக இந்த திருப்பலியும் தியானமும் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது தந்தை அவர்கள் சென்னையில் பிஹெச்டி படித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு பங்குகளில் இருப்பதனால் அதிலும் குறிப்பாக தவக்காலத்தில் நிறைய தியானங்கள், உரைகள், ஜபக்கூட்டங்கள் என்று ரொம்ப நிறைய பணி செய்து கொண்டிருக்கிறவர். கடந்த வாரங்களில் கூட கலைக்காவரிலே மாணவர்களுக்காக வகுப்புகள் எடுக்க வந்திருக்கிறார். இந்த நாளிலே தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு வந்திருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற தந்தை அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக குறிப்பான வகையில் அன்னையை பரிந்து பேசுவோம். அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று வாழவும் இறைவன் அருள் புரிய இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நாம் எத்தனை திருயாத்திரை மேற்கொண்டாலும், நாம் எவ்வளவு நேர்ச்சிகள் பண்ணினாலும் கூட ஒரு திருப்பலியின் பேருபலன்கள் போன்று இருக்காது. திருப்பலியின் பேருபலங்கள் மிக மிக ஆழமானது, ஆற்றலானது, அதிசயமானது என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறார். பிரைஸ் லார்ட், ஹலேலூயா, ஹலேலூயா. அதே போல திருப்பலியில்தான் நீதியின் கடவுள் இரக்கத்தின் கடவுளாக மாறுகிறார் என்று புனித குழந்தை தரசம்மாள் சொல்றாங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென். இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். என் ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். அதே போல புனித அகுஸ்தினார் சொல்கிறார், ஒரு குருவானவர் தந்தை மகன் தூயாவி என்று திருப்பலி ஆரம்பிக்கிற பொழுது சாத்தான் அதிர்கிறான். பிரைஸ் தி லார்ட். விண்ணுலக தூதர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள். ஆமேன், ஆமேன். அதே போல மண்ணுலகிலே ஒரு பேரின்ப சமாதானம் கடந்து வருகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் எல்லோரும். ஒரு பரிசுத்தமான திருப்பலியை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே நம்முடைய பரிசுத்தத்திற்காகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் கண்களை மூடி கரங்களை கூப்பி மாசற்றவரும் நமக்காக மரித்தவருமாகிய உன்னத தேவனுடைய இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதை
வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் அப்பனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டான். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள், புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒன்றுபட்டிருக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 1-5-6. மோசே மக்களை பார்த்து கூறியது, இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்களை முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும்படி நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியிடும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகும் சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வார்த்தைகள் 17 முதல். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் வீடும் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் வீடும் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உம் பொன்னொளி வீடத்தில் குவித்து வைத்தோ. இந்து ஒப்பு கொடுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுடைய பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலி பொருள்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல நித்திய இறைவா இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளவானே ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்டியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்
நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோனி டிவோட்டா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோ உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஏனெனில் ஆட்சியும் உலமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே ஆண்டவரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும்
ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னத செம்மறி. இவரே இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. அருக்கடலே அன்புருவே மாறாத உன் அன்பால் என் வாழ்வில் நிம்மதி சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. சேர்த்த செல்வம் நிம்மதி தரவில்லையே. துன்பம் வரும்போது சொந்தம் என் துணை வரவில்லையே. தேடி நான் சேர்த்த செல்வம் நிம்மதி தரவில்லையே. வரும்போது சொந்தம் என் துணை வரவில்லையே. என்னை மறந்து நான் அழுதேன் கண்ணில் நீரை நீ துடைத்தாய். உண்மை வாழ்வில் நிலை இழந்தேன் நெஞ்சில் உறுதி நீ கொடுத்தாய். மலை என எழுந்திடும் கவலைகளோ பணி என வாழ்வினில் மறைந்திடுதே. உலகம் முழுதும் என்னை தடுக்கும் பொழுதும் உன்னோடு என்றும் வாழ்வேன். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியேன் என் சிந்தனையாவிலும் உனை என்றே வேறதும் நான் இணையே. நான் அலைந்தே பொய்மை
இறைகின்ற நிலையில் ஆடையை நான் அணிந்தேன். போலி இன்பத்தை தேடி புவியினில் நான் அலைந்தேன். பொய்மை நிறைகின்ற நிலையில் ஆடையை நான் அணிந்தேன். எந்த வேடம் நீ கலைத்தாய், உந்தன் சாய நீ பதித்தாய், எந்த குறையை நீ மறந்தாய், உந்தன் பாத நிழல் கொடுத்தாய். ஆயிரம் ஆனந்த ராகங்களை என் மனம் தினம் தினம் பாடிடுதே, உனதுறவில் கிடைக்கும் மன நிறைவும் மகிழ்வும் என்னோடு என்றும் சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பெரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இல்லையே. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பெரியே, உன் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இல்லையே. ஒரு கடலே அன்பொருவே, மாறாத உன் அன்பால் என் வாழ்வில் நிம்மதி சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பெரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறதும் நான் இணையே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தி மறுகுலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி,